சுத்திக்கிட்டு பொருள மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கோணி குறுகி நிக்கக்கூடிய நிலைமையில தானே நீ தமிழக அரசு இருக்கு. ஆனால் நிர்வாக தர்மையே இவங்களுக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல சிவங்க சொற்பனமாக விளங்குவதும் நமது கேப்டன். மத்திய அரசுக்கு ஜால்ராவா கைக்கூலியாக ஒரு முதலமைச்சரினுடைய அனுமதி இல்லாம முன்னாள் முதல்வர் வீட்டை யாருமே வந்து போய் ரைடு பண்ண முடியாது. ஏற்கனவே அரசு பொருட்களை வந்து அடமானம் வச்சு மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில இருந்தப்போ போய் உங்களை மாதிரி என்னால போய் சொல்ல முடியாது. ஜெயலலிதா வீட்டுக்கு வரட்டா அப்ப போய் பாக்குறேன்னு சொன்ன தலைவரும் கேப்டன் தான். மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அரசாக இந்த அரசு எப்படி இருக்க முடியும்? மற்றும் மதிவாணன் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் பகுதி வட்டம் வார்டு கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்கள் தொண்டர் படையினருக்கும் பணியாளர்களுக்கும் எங்கள் உயிரினும் எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே முதல் கண் என கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு இங்கு நடக்கிற சர்க்கரை விலை உயர்வுக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டமாக மாற்றிய அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் முதல்ல எங்களுடைய பணிவான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தேசிய முற்போக்கு வேற எந்த கட்சியும் செய்யல என்பது ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை. அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே தங்கள் உழைப்பால் உயர்ந்தவர்கள். கேப்டன் எவ்வளியோ அவ்வளியே நாங்கள் என்று சொல்லக்கூடிய தொண்டர்களாக நமது தொண்டர்களுக்கு இருக்காங்க. கேப்டன் என்னைக்குமே தொண்டர்களை மதிக்கின்ற தூய தலைவர். அதனால தொண்டரை மதிக்கின்ற ஒரு தூய தலைவரை கொண்ட கழகம் அது கழகம் அப்படின்றதுக்கு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம். நம்மை 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாயை நம்ம கும்பிடும் போது வயிற்றுக்கு நேராக கைகளை வச்சு நன்றி சொல்லுவோம். நம்மை வளர்த்து ஆளாக்கிய தந்தையை நாம வணங்கும் பொழுது இதயத்திற்கு நேராக கை கூப்பி நன்றி சொல்வோம். நம்மை ஆத்திச்சூடியிலிருந்து ஆசானாக மாற்றிய குருவுக்கு நன்றி சொல்லும் பொழுது நம் வாய்க்கு நேராக கைகளை வைத்து நன்றி சொல்வோம். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது தலைக்கு மேலே கையை தூக்கி நன்றி செலுத்துவோம். கேப்டன் தன் தொண்டர்களை கடவுள்களுக்கு இணையாக நினைப்பதாலதான் தலைக்கு மேல கை தூக்கிதான் கேப்டன் என்றைக்குமே தன் தொண்டர்களை பார்த்து வணங்குவார்.
அப்போ இறைவனுக்கு இணையாக தன் தொண்டர்களை மதிக்கின்ற ஒரே தூய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்னா அது நமது கேப்டன் தான் என்பதை இன்னைக்கு இந்த உலகமே பேசிக்கொண்டு தமிழ்நாட்டில சுயம்பாக வந்து இன்னைக்கு 12 ஆண்டுல மிகப்பெரிய ஒரு கட்சியாக தேமுதிக வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த வளர்ச்சிக்கு முழு முழு காரணம் தேமுதிகவின் உண்மையான தொண்டர்கள் தான். அவர்களுக்கு இந்த நேரத்தில் தலை வணங்கி நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஆர்ப்பாட்டமா இல்ல ஆர்ப்பரிக்கும் மாநாடா சொல்ற அளவுக்கு ஒரு மாபெரும் கூட்டத்தை இங்கு கொண்டு வந்து சேர்த்த அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் எங்கள் நன்றி. அதே போல இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியினுடைய அவலத்தை நாம பட்டியலிட்டா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா பேசினாலும் பத்தாது. இன்னைக்கு ஒரு வருஷம் பேச வேண்டிய அளவு இன்னைக்கு அவலங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு சில உதாரணங்களை நான் காமிக்கிறேன். ஒரு வாரம் மழைக்கு நமது துயர செய்தியை கேட்டு கேப்டனும் நானும் அதிர்ச்சி அடைஞ்சோம். நேத்து பிரேக்கிங் நியூஸ்ல இது போடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஆட்சி நிர்வாகம் செய்ய தவறிய ஒரு ஆளுங்கட்சியினுடைய அவலத்தை சுட்டி காட்டுவது தானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதே போல மதுக்கடைகளை மூடணும் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெண்களும் அனைவரும் இன்னைக்கு போராடி வேலியே பயிரம் என்ற கதையா இருக்கு. இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக மத்திய மாநில அரசுகளை அதற்காக நாங்கள் கடுமையாக எங்கள் கண்டனத்தை இந்த நேரத்திலே பதிய வைக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு கவர்மெண்டோடைய பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம போய் பாருங்க. தீயணைப்பு நிலையம், அதே போல போக்குவரத்து பணிமனை, பள்ளிக்கூடங்கள் எல்லாமே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டி இன்னைக்கு எல்லாமே விழுந்து உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கு. இதுல இறந்தது எல்லாமே அப்பாவி உயிர்கள். இதை தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இது போன்ற சீரழிந்த கட்டடங்களை அகப்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பாக செய்யும் சொல்லி இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். அதே போல இன்னைக்கு சர்க்கரை விலை உயர்வு ஏன் இங்க நடக்குதுன்றதை நம்ம நிச்சயம் பேசணும். ஒட்டுமொத்தமாக ரேஷன் கடையை மூடக்கூடிய வாக்கி டாக்கி டெண்டர்ல ஊழல், மின்சாரத்தை ரீடிங் எடுக்கிற மீட்டர்ல ஊழல், எல்லா திமுகவால் ஆரம்பிக்கப்பட்ட ஊழல் அதிமுகவால் வளர்க்கப்பட்டு விஸ்வரூபம் பெற்று இன்னைக்கு தமிழகமே ஊழல் நாடாக மாற்றியதுதான் அதிமுக திமுகவின் வரலாறாக இருக்கு. இன்னைக்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடத்துற சொல்லி கோடிக்கணக்கான மக்கள் காசை வீணடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் மக்கள் கவன சொல்லி நீங்களும் தான் உங்க ஆட்சியில பல்லடம் பல் இல்லத்தை நீங்களும் தான் அடமானம் வச்சீங்க. பல்லவன் இல்லத்தை நீங்களும் தான் அடமானம் வச்சீங்க. இதேதான் ரெண்டு கட்சிக்கும். ஏன் இதை நீ சரி செய்யலன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. திமுக தான் நடந்துச்சு, திமுக கேளுங்க, அதிமுக ஆட்சியில இதுதான் நடந்துச்சு. இப்படியே மாறி மாறி சொல்லி தமிழ்நாட்டை இன்னைக்கு ஓட்டாண்டிகளாக மாற்றியதான் இந்த இரண்டு அரசு இவர்களை தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதே போல டிமானிட்டைசேஷன் சொல்லி டிமான் அப்படின்னாலே ஏமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இன்னைக்கு கருப்பு என்று சொல்லி மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்திய மத்திய அரசும், அதே போல பண மதிப்பீடு ஈடு கருப்பு பண ஒழிப்பு என்று சொல்லி மக்களை இன்னைக்கு பெரிய அளவுல வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கு மத்திய அரசு. மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதே போல இலங்கையில அரசு பேர், அதாவது சௌமிய தொண்டைமான் நிறுத்தி பேர்ல இருந்த பேரை மாற்றி அதை அகற்றி இருக்காங்க. கேப்டன் தான் முதல் குரலாக அதற்கு பதிய வைத்து மீண்டும் அவர் பேரை அரசு நிறுவனங்களுக்கு வைக்கணும்னு சொல்லி சொன்னது. அதை உடனடியாக மத்திய அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்னைக்கு ரெய்டு தமிழ்நாடு முழுக்க, இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கிற ரெய்டு. எல்லா வீட்லயும் ரெய்டு. ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு புரியல, ஏன் சசிகலா வீட்டு குடும்பத்துக்காரங்க இவ்வளவு கோடி கொள்ளாடிச்சாங்கன்னு இன்னைக்குதான் வருமான வரித்துறைக்கு தெரியுதா? ஜெயலலிதா இருந்த காலத்துல இருந்தே கடந்த 20-30 ஆண்டு காலமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்பெல்லாம் ரெய்டு போகாதவர்கள் இப்ப எதுக்கு ரெய்டு போறீங்க? அப்போ இது ரெய்டு அப்படிங்கறத வந்து பழி வாங்குவதற்கு இவர்கள் பயன்படுத்தும் ஒரு கருவியாக இதை உபயோகிக்கிறாங்களே ஒழிய உறுதியாக இதன் மூலம் ஊழலை கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பது இவர்கள் எண்ணம் இல்லை. இன்னைக்கு இபிஎஸ் அரசு மேலதான் ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு குறை சொல்றாங்க. நேற்று ஜெயலலிதா விடிய
வீட்டிலேயே நேத்து ரைட்டு வந்து ரைடு நடந்திருக்கு வேதா இல்லத்துல. அப்போ யார் இதுக்கு அனுமதி கொடுத்தது? இபிஎஸ் ஆட்சி. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு துரோகிய இன்னைக்கு அந்த கட்சி வச்சிருக்கு. ஒரு முதலமைச்சரினுடைய அனுமதி இல்லாம முன்னாள் முதல்வர் வீட்டுல யாருமே வந்து போய் ரைடு பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது யார்? இபிஎஸ். எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி வாய் மூடி மௌனம் சாதிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்காதீங்க. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி, உங்கள் திருவாயை ஓபன் பண்ணி ஆளுநர் ஆய்வு செய்யறதும் கூட்டம் நடத்துறதும் உங்களுக்கு ஒப்புதலா? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல போய் ஆய்வு நடத்துறார் ஆளுநர், அதிகாரிகளை கூப்பிட்டு கூட்டம் போடுறார். ஏதாவது வாய் திறக்கிறார் இபிஎஸ். அவங்க மந்திரிகளா முதுகெலும்பே இல்லாத ஒரு மந்திரிகள் நல்லதுதான் வரவேற்கிறோம் சொல்றாங்க. கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லாம ஏற்கனவே அரசு பொருட்களை வந்து அடமானம் வச்சு மானத்தை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஆளுநர் ஆய்வு சொல்லி மொத்த முதுகெலும்பு இல்லாத மந்திரிகளும் முதலமைச்சரும் இருக்கிற நாடு நிரூபிச்சிருக்காங்க. ஆனா கேப்டன் ஒருத்தர் தான் மாற்றி கொஞ்சம் சொன்னார், ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் தான். ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில இருந்தப்போ போய் உங்களை மாதிரி என்னால போய் சொல்ல முடியாது, ஜெயலலிதா வீட்டுக்கு வரட்டா அப்ப போய் பாக்குறேன்னு சொன்ன தலைவரும் கேப்டன் தான். சுயமாக கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிம்ம சொப்பனமாக விளங்குவதும் நமது கேப்டன் தான். அது போல இன்னைக்கு ஆளுநர் ஆட்சியை வரவேற்று மக்களுக்கு நல்லது செய்யணும் சொன்னவரும் நமது கேப்டன் தான். அதனால நிச்சயமாக இது போட்ட நிலையை நாம மாத்தணும். கொஞ்சம் கூட ஒரு மான வெக்கமே இல்லாத ஒரு அமைச்சர் காமராஜ்னு ஒருத்த பேர் வச்சவர் சொல்றாரு, இனிமேல உளுத்தம் பருப்பு ரேஷன் பொருள் கிடையாதுன்னு சொல்றதுக்கு அவன மந்திரிய மக்கள் ஆக்குனாங்க. சத்துணவு திட்டத்தை இங்க கொண்டு வந்தது கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். இன்னைக்கு அவர் பெயரை வைத்துக் கொண்டு மக்களுக்கு உணவு தர முடியாது, ரேஷன் பொருள் தர முடியாது சொல்றதுக்கு நீ ஒரு மந்திரி இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை அப்படிங்கறத தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல நாங்க தெளிவா சொல்றோம். அரிசி மானியமாக எடுத்து எப்படி இலவசமா கொடுத்தாங்களோ அது போல இன்னைக்கு மொத்தம் தனியார் ஆலைகள் 32, கூட்டுறவு சர்க்கரை ஆலை 18 இருக்கு. அந்த சர்க்கரையை அரசே கொள்முதல் செய்து மானிய விலையில் மக்களுக்கு உறுதியாக தர முடியும். ஆனால் நிர்வாக தர்மையே இவங்களுக்கு இல்லையே, எந்தவித சிந்தனை இல்லாமல் தலையாட்ட இன்னைக்கு மத்திய அரசுக்கு ஜால்ராவா கைகூலியாக கூணி குறுகி நிக்கக்கூடிய நிலைமையில தானே இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அரசாக இந்த அரசு எப்படி இருக்க முடியும்? அது போல இன்றைக்கு ரெய்டு நடப்பதை பற்றியும் ஆளுநர் ஆய்வை பற்றியும் ஊழலை பற்றியும் பதில் சொல்ல வேண்டிய இபிஎஸ் உடனடியாக வாய் திறந்து உங்கள் நிலை என்ன என்பதை தமிழக மக்களுக்கு உறுதியாக பதியணும். அதனால சும்மா வாய் மூடிக்கிட்டு பொம்மை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பொம்மை ஆட்சி அகற்ற மக்கள் இன்னைக்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். வாய் திறந்தாலும் திறக்காட்டியும் வெகு விரைவில் இந்த ஆட்சி கவிழ போவது உறுதி. இந்த ஆட்சி கவிழ்ந்து வெகு விரைவில் கவர்னர் ஆட்சி வருவதற்கு அச்சாரமாக தான் இன்னைக்கு கவர்னர் ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காரு. வெகு விரைவில் கவர்னர் ஆட்சி வந்து பொது தேர்தல் வரப்போகிறது. அப்பொழுது நமது கேப்டன் தலைமையிலான ஆட்சி அமைந்து இந்த தமிழ்நாட்டில் மக்கள் வரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது முரசு தமிழக அரசு எட்டு திக்கும் நமது முரசு வெற்றி முரசாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.